நமக்கு எல்லாருக்குமே இங்கே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஒருத்தங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம், ஒருத்தங்களுக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு பிரச்சனைகள். இப்போ இதை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம போதும் போதும்ன்ட்டு ஆயிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஹைவேயில் நம்ம டிரைவிங் இப்போ காரை எடுத்து போகிறோம். இந்த கார் ஹைவேயில் போகிறப்போ இந்த டயர், ரெண்டு டயர் வந்து என்ன ஆகிடுது, பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் ஆகும்போது இதில் ஒரு டயருக்கு ஸ்டெப்னிங் உள்ளால் இருக்குது, ஒரு டயர் நமக்கு ஸ்டெப்னிங் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டெப்னிங் தான் நம்ம எப்பயுமே வச்சுப்போம். இப்போ ஒரு ஸ்டெப்னிங்கை என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதை எல்லாமே எடுத்து நம்ம மாட்டி விட்றோம். இன்னொன்று பஞ்சர்லே தான் இருக்குது, ஆனால் பஞ்சர் கடைக்கு போகிறதுக்கு ஒரு 1 மீட்டர் தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இந்த வண்டியை நம்ம ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும். இப்போது 60 வேகமாக போனது 20 வேகத்தில் தான் போகும், 20 கூட போகாது, 10 வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஸ்லோவாக போகும்போது நம்ம இதில் பொறுமையை கற்றுக்குறோம். இதுக்கப்புறம் பக்கத்தில் வரவங்க எல்லாம் சத்தம் போட்டு போவாங்க, அறிவு இருக்கு அவங்களுக்கு என்னென்ன பாஷைகள் தெரியுமோ அந்த மொழியில எல்லாம் சத்தம் போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு தியாக மனப்பான்மை நமக்கு உருவாகுது. அப்புறமா பஞ்சர் கடை பக்கத்தில் போகிற வரைக்கும், அதை தள்ளி 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 ஸ்லோவாக போகிற வரைக்கும் ரொம்ப செம்மையாக கஷ்டப்பட்டு எப்படியோ போய் பஞ்சர் ஓட்டி காரை வேகமாக எடுக்கும்போது அப்புறமா ஒரு ஹாப்பி வரும். ஓகே இது பஞ்சர் ஓட்டிட்டோம், நம்ம ஹாப்பியாக போய்க்கலாம் அப்படின்ட்டு. இதே போல தான் நம்ம வாழ்க்கைங்கிற ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும்போது அதில் பொறுமையாக நிதானமாக அறிவு, அப்போ தான் அறிவு அதிகரிக்கும். மக்களோட மனப்பான்மை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட மனப்பான்மை என்னான்ட்டு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். இப்போது இது இவ்வளோ டிராவல் நம்ம கொஞ்சம் லாங்காக போகும்போது சம்டைம் 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் ஆகலாம், இல்லை 5 இயர்ஸ் கூட ஆகலாம். நம்ம டவுனில் விழுந்து எழும்புறதுக்கு, டவுனில் விழும்போது ஈஸியாக விழுந்துருவோம். ஏன்னா அப்போ நம்ம ஞானம் இருக்காது, புத்தி இருக்காது, அறிவு இருக்காது, முட்டாளாக இருந்திருப்போம். அப்போது புதக்குன்னு போய் விழுவோம் புதக்குழியில். ஆனால் எழும்புறதுக்கு தான் ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை, எல்லாமே சேர்ந்து எழுந்து அப்புக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம யாராலையும் தடுத்துக்க முடியாது. நம்ம வெற்றியும் நம்ம சக்ஸஸும் எல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதனால் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை மெதுவாக மெதுவாக போய் அதில் பொறுமை, நிதானம், அன்பு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம வெற்றி பெறலாம்.